மைந்தா, அவர் புதிதாக பிறவி எடுத்தாரே தவிர உன்னை போல் பூமியில் இறப்பையெல்லாம் தடுத்து நிறுத்தவில்லையே. அந்த வகையில் பார்த்தால் எனக்கு தாங்கள்தான் குரு தந்தையே. என்ன சொல்கிறாய்? உமதுமத்தன் மார்க்கண்டையனை காப்பாற்ற காலனை காலால் எட்டி வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்போது பூமியில் இறப்பே இல்லாமல் போகவில்லையா? நான் அப்படியா செய்தேன்? எதிர்த்து பேசவில்லை தாயே, உண்மையை எடுத்துச் சொல்லுகிறேன். அபிராம பட்டருக்காக அமாவாசையை மாற்றலாம், பிரகலாதனுக்காக பிறவியை எடுக்கலாம், மார்க்கண்டையனுக்காக மரணத்தையே நிறுத்தலாம். இப்படி உங்கள் பக்தர்களுக்காக நீங்கள் வேதங்களை மாற்றலாம், விதிகளை மீறலாம், விளக்கங்களை கூறலாம். ஆனால் நான் மட்டும் என் பக்தர்களுக்காக வேதங்களை மாற்றக்கூடாது, விதிகளை மீறக்கூடாது, விளக்கங்கள் கேட்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு நீதி, எனக்கு ஒரு நீதி. அப்படித்தானே? இறுதியாக சொல்லுகிறேன், என்னை வழிபடும் குடும்பத்தை எப்படியும் வாழ வைத்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன். பரம்பொருளே, பராசக்தியே, பரந்தாமரே, படைப்பவரே, உங்கள் முடிவென்ன? பொறுமையோடு பேசி வாங்க வேண்டியதை போராடி வாங்கும் நிலைக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள். சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள். சுப்பிரமணியா, செந்தூரில் சூரபத்மனோடு நடத்திய போரில் அவன் தன் தாய் மாயையின் சக்தியால் ஆயிரம் ஆயிரம் உருவங்களாக தோன்றி உன் பொறுமையை சோதித்த போது எது உண்மையான உருவம் என்று தெரியாமல் கொதித்தெழுந்து முதல் முறையாக விஸ்வரூபம் எடுத்தாய், அவனை அழித்தாய். அடுத்து திருப்பரங்குன்றத்தில் நீ தெய்வயானையை மணக்க வந்த பொழுது இச்சிறுவனுக்கா திருமணம் என்று சில கேட்டதற்காக சினந்து சீறி எழுந்து இரண்டாவது முறையாக விஸ்வரூபம் எடுத்தாய், தெய்வ யானையை மணந்தாய். இப்படி அசுரர்களை அடிக்கவும் ஏளனம் செய்தோரை அடக்கவும் விஸ்வரூபம் எடுத்த நீ உன் பக்தனை காக்க பதைத்து எழுவாய், மீண்டும் உன் விஸ்வரூபத்தை காணலாம் என்றுதான் உன்னை கொதித்தெழச் செய்தோம். ஆமைண்டா, அதற்காகவே உன்னை எதிர்த்து பேச நமனுக்கு கூட உன் தந்தையார் கட்டளையிட்டார். பிரபு, இது மும்மூர்த்திகளும் சேர்ந்து நடத்திய திருவிளையாடல். ஆமைந்தா, உனக்கு என்ன வேண்டுமோ கேள். தந்தையே, இதுவரை இதிகாச புராணங்களிலே இல்லாத ஒன்றை நான் கேட்கப் போகிறேன். இந்த வினாடி முதல் முருகா முருகா என்று உள்ளன்போடு யார் என்னை வணங்குகிறார்களோ அவர்களையெல்லாம் காதன் என் அனுமதியின்றி நெருங்கவே கூடாது. பிரபு, சரவணா, உன் பக்தனை காப்பாற்ற இவ்வளவு போராடிய நீ அவனுக்கு அற்பாயுளை கொடுத்து ஏன் அந்த குடும்பத்தையே அல்லலுக்கு ஆளாக்கினாய்? அன்னையே, ஒரு முருகன் அடிமைதான் தனக்கு கரவனாக வர வேண்டும் என்று விரும்பிய எனது பக்தை அவள் குழந்தைக்கு மட்டும் அறிவும் அழகும் வேண்டும் என்று கேட்டாளே தவிர எனது அடிமையா இருக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. அதற்கே இந்த சோதனை. அவர்கள் குடும்பத்தோடு என்னை சரணடைந்து விட்டதால் அந்த குழந்தைக்கு ஆயுளை அதிகரிக்க விரும்பினேன், அதில் வெற்றியும் கண்டேன். அந்த முருகன் அடிமைகளுக்கு இந்த முருகன் அடிமையாகிவிட்டார். அப்பப்பா, பக்தர்களை காப்பதில் மட்டுமல்ல சோதிப்பதிலும் எங்களை எல்லாம் மிஞ்சி விட்டாய். மருகா, நீ மும்மூர்த்திகளும் சேர்ந்த முழு மூர்த்தியப்பா. உண்மைதான் பிரபு, உண்மைதான். மைத்துனரே, நீர் என்ன சொல்கிறீர்? என்ன இருந்தாலும் அவன் நான் பெற்ற பிள்ளை அல்லவா? என்னருள் பெற்ற பிள்ளை மைத்துனரே. உண்மைதான் உமா, அவன் நம் பிள்ளை, நம் பிள்ளை. மைந்தா, உனது புகழ் என்றென்றும் வாழ்க, வளர்க. எளிமை, கோபுரத்து மேல இருந்த போது மகனே சரவணான்னு மயக்கம் போட்டு விடுந்த, இப்பவும் சரவணான்னு. யாராவது கனவு கண்டியா? ஆமாங்க,
முருகன் நம்ம சரவணை காப்பாத்திட்டான். சரவண இருக்க இடம் கூட தண்ணி போச்சு. வாங்க போலாம். சரவணா 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 அப்பா அப்பா சரவணா அம்மா அம்மா எதும துரத்திக்கு தோந்தது அது யமன்தான் நினைக்கு ஓடி வந்து முருகா என்ன காப்பாத்துன முருகங்கால இறக்கி கட்டி குடிச்சுக்கிட்ட அப்படியே மயக்கமாயிட்ட. அப்புறமா என்ன நடந்ததுன்னே தெரியாதுமா. எனக்கு தெரியும்பா. முருகன் யமன் கூட போராடி உயிரியை காப்பாத்திட்டான். ஆமாப்பா, இனிமே நமக்கு எந்த குறையும் வராது. நமக்கு மட்டும் இல்லப்பா, நெஞ்சில் உருகால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார். உண்மைதான்ப்பா. சரவணா நீ பெரிய புத்திசாலி அறிவாளி. முருகா முருகா, இதே மாதிரி ஊர் உலகம் எல்லாம் என் மகன பெரிய அறிவாளி புத்திசாலி. வரும்போது நான் சொன்னதை மறந்துட்டீங்களா? குழந்தை இப்படித்தான் இருக்கணும்னு நான் கேட்டதுனால தானே இவ்வளவு பெரிய சோதனை. இனிமே இவ எப்படி இருக்கணுங்கிறத அவங்கிட்டே ஒப்படைச்சிடும். முருகா அம்மையானவன் எமக்கு அப்பனானவன் அம்மையானவன் எமக்கு அப்பனானவன் அம்மையானவன் எமக்கு அப்பனானவன் தாய்மை வென்றது பிள்ளை தவம் வென்றது தாய்மை வென்றது பிள்ளை தவம் வென்றது நேர்மை வென்றது முருக நீதி வென்றது நேர்மை வென்றது முருக நீதி வென்றது சுவாமி சக்தியால் எங்கள் தர்மம் வென்றது அம்மையானவன் எமக்கு அப்பனானவன் கவலை தீண்டது எங்கள் காலம் வென்றது கவலை தீண்டது எங்கள் காலம் வென்றது காலம் காலமாய் செய்த சேவை வென்றது அம்மையா